வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிரளயமே நடந்துக்கிட்டு இருக்கு. ஏடுடி ஏஆள் தான் கரெக்டு, பிரியாணி மேன் ஏஆள் தான் கரெக்டு, இங்கிட்டு டெய்லர் அக்காவுக்கு ஒரு பக்கம், அவங்களுக்கு ஒரு பக்கம் ஆதரவு, இப்படி அப்படியே ஒரே பயங்கர பிரளயமாக இருக்குது சோசியல் மீடியாவே. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சினிமா பட ஹீரோக்களோட ரசிகர்கள் தான் வந்து அடிச்சுக்குவாங்க. அது மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர், அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அவங்க சப்ஸ்கிரைபர் ரசிகர்கள் வந்து அவங்க வந்து அடிச்சுக்கிறாங்க. இப்போது இது வந்து இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய, எப்படி சொல்கிறது, யூடியூப்லேயே இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ரணகலமாக இருக்குன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த பிரச்சனை போயிட்டுருக்கு. யார் அந்த ஏடுடி, யார் அந்த பிரியாணி மேன், யார் அந்த டெய்லர் அக்கா? இப்போது பிரியாணி மேனை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு காரணம் வந்து ஏடுடி தான் அப்படின்னு ஒரு பக்கம் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் இல்லை இல்லை, அவர் டெய்லர் அக்கா வந்து தப்பாக பேசிட்டாரு, அதனால தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு நடுவில் இர்ஃபானை வேற உள்ள எழுத்துருக்காங்க. ஸோ இவங்களுக்குள்ள என்ன நடக்குது, என்ன பிரச்சனை அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம் வாங்க. பிரியாணி மேன் அபிஷேக் ரவி அப்படிங்கிறவர் வந்து பிரியாணி மேன் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் வந்து நடத்திட்டு வர்றாரு. அவர் அதில் வந்து இந்த சில சமூகத்தில் நடக்கிற பிரச்சனைகளெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு. பட் அவர் வந்து சமூகத்தில் நடக்கிற பிரச்சனைகளை பற்றி பேசுகிறாரே தவிர எல்லாமே சோசியல் மீடியா சம்மந்தப்பட்டது அந்த மாதிரி விஷயங்களாக தான் இருக்குது. சமூக அக்கறை உள்ளவர் வந்து அரசியல்வாதிகள் வந்து எவ்வளவோ ஸ்கேம் பண்ணுறாங்க, எவ்வளவோ குற்றங்கள் பண்ணுறாங்க, எவ்வளவோ கொள்ளையடிக்கிறாங்க, அதை பற்றியெல்லாம் பேசலாம். பட் ஆனால் அவர் அதை பற்றியெல்லாம் பேசலை. அவரோட சமூக அக்கறை ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே தான் இருக்குது, அதை பற்றி மட்டுமே அவர் பேசுகிறாரு. அவர் சேனலை வந்து நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 வீடியோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 8 வீடியோ பெண்களை பற்றின வீடியோவாக தான் இருக்குது. ஸோ அவர் அப்படி தான் வளர்ந்துருக்கார். அவர் சேனலில் கிட்டத்தட்ட 80% வீடியோ வந்து பெண்களை பற்றி தான் போட்டிருக்காரு. ஸோ அப்படி தான் அவர் வளர்ந்துருக்காரு. ஆனால் அவர் வந்து தன்னை வந்து ஒரு சமூக அக்கறை கொண்ட மனிதர் அப்படின்ற மாதிரி வெளியே வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு. அது உண்மையா இல்லையான்றது அப்புறம் பார்ப்போம். இவர் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இர்ஃபான் அவர்களோட கார் வந்து ஆக்சிடென்ட் ஆச்சு. நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. இர்ஃபான் ஆக்சிடென்ட் பண்ணல, இர்ஃபான் அவர்கள் கார் ஆக்சிடென்ட் பண்ணதாக நியூஸ் வந்தது. அது வந்து ஓட்டினது அவர் இல்லை, வேற ஒருத்தர் அப்படின்னு சொல்லி அந்த கேஸும் அதுக்கப்புறம் போச்சு. ஆனால் இவர் என்ன கேட்டிருந்தார் அப்படின்னா, அது எப்படி பணம் இருந்தால் என்ன வேணாலும் பண்ணலாமா, நீ அதை மறைக்கிற அப்படிங்கிற மாதிரியான இவரோட ஒரு பதிவு இருந்தது, அதாவது பிரியாணி மேனோட பதிவு இருந்தது. அதுக்கு வந்து இர்ஃபான் அவர்களும் வந்து திருப்பி ரிப்ளை கொடுத்துருந்தாரு. அதில் அவர் வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நீ வந்து என்னோடய ஃப்ரெண்டு தானே, என்கிட்ட பேசிக்கிட்டு தானே இருந்தால் நல்லா தானே இருந்த, உனக்கு அப்படி சந்தேகம் அப்படின்னா வந்து நீ என்கிட்டயே வந்து இதை கேட்டிருக்கலாமே, நீ இப்படி இதை வந்து வீடியோ போடணுன்ற அவசியம் என்ன, நீ வியூஸ் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன வந்து நீ வந்து தப்பாக பேசாதா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பேசி முடிச்சிட்டாரு. அவங்க ரெண்டு பேரும் ஆல்ரெடி நண்பர்களாக இருந்தவங்க தான். சரி, இப்போ என்ன பிரச்சனை, அதனால் வந்து இது பண்ணாங்களா அப்படின்னா, அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இங்கே தான் டெய்லர் அக்கா அப்படின்னு ஒருத்தவங்க வந்து இன்ட்ரொடியூஸ் ஆகுறாங்க. அவங்க யார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அவங்களும் தயாலு டிசைன்ஸ் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. அதில் வந்து அவங்க என்ன சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா ஃபேஷன் டிசைனிங்கை பற்றி சொல்லிக் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபேஷன் டிசைனிங்காக ஒரு கோர்ஸாக பண்ணி அவங்க வந்து சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கோர்ஸ் பண்ணதில் தான் பிரச்சனை. இவர் வந்து அதில் வந்து ஒரு ஸ்கேம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். குறிப்பாக அதை இன்னொன்று சொன்னார், அதாவது இவர் இதை பற்றி மட்டும் பேசியிருந்தால் இங்கே பிரச்சனையாக இருக்காது. இன்னொன்று என்ன சொன்னார் அப்படின்னா, அவங்க வந்து தன்னோட உடலை காட்டி வந்து ஆண்களை எல்லாம் திருப்பி சேனலை வளர்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தையும் சொல்லியிருந்தார். பட் அதை சொல்லி தான் அதுக்கப்புறம் இந்த ஸ்கேமையும் வந்து அவங்க வந்து அவர் வந்து பேசியிருந்தார். பட் இது உண்மையாலுமே ஸ்கேமாக இருக்குதா இல்லையான்றது ஒரு கேள்வி. அது உண்மையான ஸ்கேமாக இருந்திருந்தால் அது வேறு மாதிரி இந்த பிரச்சனமும் இருக்கும். பட் அதுக்கு வந்து ஏடுடி நந்தா அப்படிங்கிறவர் வந்து ஒரு விளக்கத்தை போடுறாரு. ஸோ அங்கே தான் இது பெரிய பிரச்சனையாகுது. ஏடுடி நந்தா யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டெக்கை பற்றின ரிவ்யூலாம் போடுவார். இந்த டெக்கு கேட்ஜெட் இருக்குல்ல, அதை பற்றின ரிவ்யூஸு, அதை பற்றி இருக்க மித்ஸு அதெல்லாம் வந்து போடுவார். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோன் வந்து லாரி ஏறினாலும் உடையாது அப்படின்னு வந்து காட்டுவாங்க. பட் ஆனால் ஒரு லாரி ஏறினா உடையாமல் இருக்குமா? கண்டிப்பாக உடையும். ஸோ அந்த மாதிரி கம்பெனிகள் சொல்லக்கூடிய பொய்களை எக்ஸ்போஸ் பண்ணுறது, அந்த மாதிரி என்னென்ன இருக்கோ அந்த மாதிரி சோசியல் மீடியாலேயும் சரி இல்லை மற்ற இதுலேயும் சரி, அது மொபைலாக இருக்கட்டும், வேறு கேட்ஜெட்டாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதை பற்றின மித்ஸை வந்து வெளியே சொல்லுவார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா உருட்டு மூவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில டெக் ரிவ்யூவர்ஸ்லாம் வந்து சில கேட்ஜெட்டை பற்றி தெரியாமல் சொல்லியிருப்பாங்க இல்லையா,
அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்து போட்டு இதெல்லாம் வந்து இப்படி கிடையாது இதுதான் உண்மை அப்படின்னு வந்து சொல்லுவார். அந்த மாதிரி தமிழ் டெக் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலை பற்றியும் பேசியிருந்தாரு. அது அவங்களுக்குள்ள உள்ள பஞ்சாயத்து கடைசியாக அது அவங்களுக்குள்ளேயே அதை இது பண்ணிக்கிட்டாங்க. மதன் கௌரியை பற்றியும் பேசியிருந்தாரு. அவருமே வந்து ஓ இது இப்படியா எனக்கு தெரியல, நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியுன்ற மாதிரி அதுவும் முடிஞ்சிருச்சு. பட் இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா, டெய்லர் அக்கா வந்து அந்த கோர்ஸை வந்து ஒரு பிஸ்னஸாக பண்ணுறாங்க. அது ஏன்னா அது ஒரு ஃபேஷன் டிசைனிங்கிறதே ஒரு பிஸ்னஸ் தான் இல்லையா. ஸோ நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸை வந்து தவறாக பேசுகிறீங்க. ஆஸ் அ ஒரு பிஸ்னஸ் மேனாக நானும் வந்து இதை பற்றி பேச முடியும். ஏன்னா அவரும் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு இந்த சேனல் இல்லாமல், ஏ டு டின்ற சேனல் இல்லாமல். ஸோ ஒரு ஆஸ் அ பிஸ்னஸ் மேனாக நான் வந்து இதுக்கு வந்து விளக்கம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவங்களுக்கு சப்போர்ட்டாக, யார் டெய்லர் அக்காவுக்கு சப்போர்ட்டாக வந்து இவர் ஒரு வீடியோ போட்டிருந்தார். அபிஷேக் ரவி பிரியாணி மேன் வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, அவங்களோட கோர்ஸில் வந்து பெருசாக ஒன்றுமே இல்லை, அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஜிஎஸ்டி எதுவுமே வந்து கட்டுறதில்ல. அவங்க அப்பா வந்து ஒரு அரசியல் சார்ந்தவர், அவங்க அம்மா வந்து அவங்களும் ஒரு யூடியூபர் தான். ஸோ அவர் அவங்க அப்பா வந்து அரசியலில் இருக்கிறதுனால அதை வச்சு இவங்க வந்து மணியை வந்து கொள்ளையடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அந்த ட்ரஸ்ட்டு வந்து இது பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து சொல்லியிருந்தார். அதுக்கு என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இதை வந்து இது பண்ணுறதுக்காக நானும் அவங்களோட கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன், அதனால இதை கேட்குறதுக்கு எனக்கு உரிமை உண்டு, எனக்கு அவங்க கொடுத்த ரிசிப்டில் ஜிஎஸ்டி நம்பர் இல்லை அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருந்தார். ஸோ இதனால் இவங்க வந்து ஸ்கேம் பண்ணுறாங்க, இந்த மாதிரி எல்லாத்தையும் ஏமாத்துறாங்க அப்படின்ற மாதிரியாக சொல்லியிருந்தார். ஆனால் ஏ டு டி நந்தா என்ன பண்ணார் அப்படின்னா, அதை எல்லாத்தையும் டீட்டெயிலாக எடுத்து பேசியிருந்தார். அவர் காமிச்ச அந்த ஒரு ரிசிப்ட் அது வெறும் பேமெண்ட் ரிசிப்ட் தான், அதில் வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டி நம்பர்லாம் இருக்காது, உங்களுக்கு பில்லில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு வந்து காமிச்சிருந்தாரு. அதுக்கு எக்ஸாம்பிளும் போட்டு அவங்களோட அந்த டெய்லர் அக்கான்னு சொல்கிறாங்கன்னா அந்த தயாலு டிசைன்ஸ் அப்படிங்கிற அவங்களோட அஃபிஷியல் இதை வந்து காட்டினார். அவங்க எப்போ ஜிஎஸ்டி எடுத்திருக்காங்க, அவங்களுக்கு டின் நம்பர் இதெல்லாம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் விளக்கமாக விலாவரியாக அதில் வந்து போட்டிருந்தார். ரெண்டாவது இவர் வந்து அந்த பேமெண்ட் எல்லாம் வந்து வேறு ஒரு நபருக்கு தான் போகுது, இந்த தயாலு டிசைன்ஸுன்ற பேருக்கு இந்த பேமெண்ட்டு போகல அப்படின்ற மாதிரி பிரியாணி மேன் சொல்லியிருந்தார். அதுக்கும் ஏ டு டி நந்தா அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க, பேமெண்ட் வந்து கேட்வே அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் மூலியமாக தான் வந்து அவங்களுக்கு போய் சேரும். ஸோ அங்கேயே வந்து அவங்களுக்கு அந்த ஜிஎஸ்டி இந்த விஷயங்கள்லாம் ஆட் ஆயிரும், ஸோ அவங்களால ஸ்கேம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அதை தெளிவாக போட்டு பக்காவாக போட்டிருந்தார். ஸோ இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, அந்த ஏ டு டி சேனல் பார்த்த அத்தனை பேரும் அப்போது இவர் தான் பொய் சொல்கிறாரு, பிரியாணி மேன் தான் பொய் சொல்கிறாரு அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டாங்க நிறையா பேர். ஸோ அதனால எல்லாருமே வந்து பிரியாணி மேனோட சேனலை போய் அவங்களுக்கு கமெண்டில் வந்து பயங்கரமாக அவங்களோட கழுவி ஊற்றிட்டாங்கன்னு வச்சுக்கோமே. இது எதனால் இன்னொரு பஸ்ட் ஆச்சு அப்படின்னா, அவர் வந்து அந்த ஸ்கேமை பற்றி மட்டும் பேசலை, அவங்கள பற்றியும் பேசியிருந்தார். அவங்க வந்து அவங்களோட ட்ரெஸ் வந்து ரொம்ப இதாக பண்ணுறாங்க, அவங்களோட உடல்நலை காட்டி ஆண்களெல்லாம் திருப்புறாங்க அப்படின்னு பேசுனதுனால இது இன்னும் மிகப்பெரிய ஒரு இஷ்யூவாக எல்லாம் எடுத்து பேசுகிற மாதிரி ஆயிடுச்சு. கண்டிப்பாக அது தவறு தான், ஏன்னா ஒவ்வொருத்தரோட பிஸ்னஸும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் யூடியூப்ல எடுத்து ஹவு டு வியர் சாரி அப்படின்னு போட்டிங்கன்னா அதில் சாரி எப்படி கட்டுறதுன்னு வீடியோ வரும், அப்போ அவங்க அந்த மடிப்பு வைக்கிற இடத்துல அந்த வயிறு எல்லாம் தெரிய தான் செய்யும். அதுக்காக வந்து அவங்க வந்து வயிற்றை காட்டி எல்லாத்தையும் இழுக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ எல்லா தொழிலுக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்குது, நிறையா இருக்குது, இது மாதிரி தொழில்கள் நிறையா இருக்குது. ஸோ அப்படின்னும் போது அவங்க வந்து உடலை காட்டி வந்து இது பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடாது. இது ஸ்கேமா இல்லையா பண்ணாங்களா இல்லையான்றது நீங்கள் ஒரு கேள்வியாக வச்சது ஒரு மிகப்பெரிய விஷயம், அதில் தப்பு கிடையாது, தெரிஞ்சுக்க நினைக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் ஒரு தனிப்பட்ட நபரோட ஒரு விஷயத்தை பேசுகிறதுங்கிறது தப்பு தான் அதை பொறுத்த வரைக்கும். இப்போ ஏ டு டி நந்தா அவர்கள் வந்து இது ஸ்கேம் இல்லை அப்படிங்கிறதையும் போட்டு இது கூட தெரியாமல் நீங்கள் இதெல்லாம் வீடியோ வந்து ஒரு பப்ளிக் டொமைனில் வந்து நீங்கள் வந்து பேசாதீங்க, இதை பார்க்குற பல பேர் இதை தவறாக புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் பண்ணப்படுது அதுனா அப்படின்னா அதில் வந்து அவங்க மட்டும் பயனடைகிறதில்ல, அவங்கள தொடர்ந்து யாரெல்லாம் பயனடைவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பயங்கர டீட்டெயிலாக போட்டிருந்தார். ஸோ அதனால வந்து எல்லாருமே ரொம்ப பிரியாணி மேன் மேலே வந்து ஒரு வெறுப்புக்குள்ளாகிற மாதிரி ஆயிடுச்சு. இது ஒரு மிக பிரியாணி மேனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஒரு பக்கம், ஏ டு டியை சப்போர்ட் பண்ணுறாங்க ஒரு பக்கம், ப்ளஸ் இந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஒரு பக்கம், இது ஒரு மிகப்பெரிய பஞ்சாயத்தாக மாறிடுச்சு. இந்த ஒரு சூழ்நிலையில் இப்போ வந்து அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு, பிரியாணி மேன். ஸோ இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, நிறையா பேர் என்ன நினச்சிக்கிட்டாங்க அப்படின்னா, ஏ டு டி வந்து இந்த வீடியோ போட்டதுனால
அதனால தான் இவருக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிருக்காங்க. இன்னும் சில பேர் வந்து இந்த பொண்ணை பற்றி இவரை தவறான ஒரு இது போட்டதுனால அதனால் கைது பண்ணிட்டாங்க அப்படின்னு. பட் இது ரெண்டுமே இல்லை, அவர் கைது செய்யப்பட்டது வேற ஒரு விஷயத்துக்காக. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி செம்மொழி பூங்காவில் போய் இவர் வந்து வீடியோ எடுத்து போட்டிருந்தாரு. அங்கே வந்து உடலுறவுகள் சார்ந்த விஷயங்களை இங்கே வந்து இப்படி இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு அவர் வந்து ஆக்ஷனோடையும் அதை ஒரு மாதிரியாக சொல்லி காமிச்சிருந்தார். ஸோ அந்த மாதிரி ஒரு பப்ளிக் பிளேஸில் வந்து இந்த மாதிரி அசிங்கமாக பேசினார் அப்படிங்கிறதுக்காக தான் அவரை வந்து கைது பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோவுமே நானுமே பார்த்தேன். அவருமே கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறது, அந்த மாதிரி அது ரொம்ப இதாக தான் இருந்தது. அந்த மாதிரி வீடியோ போட்டிருக்கணுன்றது அவசியம் இல்லை, அப்படியே சொல்லணுன்னாலும் அதை டீசெண்டாக சொல்லியிருக்கலாம். இவர் அதை காமெடியாக சொல்கிறேன்ற ஒரு வகையில் அதை வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணார். அது இந்த பிரச்சனைகள் இப்போ தளர்த்துக்கூடனால அந்த பிரச்சனை வெளியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த டெய்லர் அக்கா ஏடுடி பஞ்சாயத்து இந்த பிரச்சனைகள் வராமல் இருந்திருந்தால் அந்த பிரச்சனையும் வந்திருக்காது. அப்படி ஒரு வீடியோ இருக்குன்றது காவல்துறைக்கு தெரிஞ்சிருக்காது, இது இப்படியே போயிருந்திருக்கும். இப்போ இது பிரச்சனை பெருசாக வளர்ந்ததுனால யார் அந்த பிரியாணி மணி என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்க போகும்போது இந்த வீடியோ சிக்கிடுச்சு. ஸோ அதனால தான் இப்போ அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கார். அவர் பிரியாணி மணியும் நம்ம சும்மா சொல்லக்கூடாதுங்க. அவர் வந்து இன்றைக்கி இந்த டெய்லர் அக்காவை மட்டும் இல்லை, இர்ஃபானை மட்டும் இல்லை, அவர் ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே எல்லா யூடியூபர்ஸையும் வளர்ந்து வர எல்லாத்துக்கிட்டையும் ஒரு பஞ்சாயத்து தான் நடந்திருக்கு. அவங்கள பற்றி உடனே ஒரு ஒரு வீடியோ போடுறது இன்றைக்கி காலகட்டம் அப்படி தாங்க இருக்குது. நம்ம வளரணும் அப்படின்னா நல்லா வளர்ந்துருக்க ஒருத்தரை வந்து நம்ம ஏதாவது சொன்னால் போதும், அவங்களோட எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு ஆதரவாக இருக்கவங்க திட்டினாலும் அவங்களுக்கு எதிராக இருப்பாங்கள்ல. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ விஜய் அவர்களே எடுத்துக்கோங்களேன். இப்போ விஜய் அவர்களை பற்றி தவறான ஒரு நியூஸ் போட்டோம்னா விஜய் அவர்களோட ரசிகர்கள்லாம் திட்டுறாங்கன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் இந்த பக்கம் அஜித் அவர்களோட ரசிகர்களும் மற்றவங்களோட ரசிகர்களும் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படிங்கும்போது குயிக்காக வளர்ந்துடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சு. இப்போ இந்த நம்ம அவங்க யார், ராஜலக்ஷ்மி பிரியாவா ராஜேஸ்வரி பிரியாவா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து லியோ படத்தில் அந்த சிகரெட் குடிக்கிறதும் அந்த பாட்டையும் வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னு. வேறு யாரும் சிகரெட் குடிக்கிறதே இல்லையா, அந்த மாதிரி பாட்டு பாடுறதே இல்லையா, ஆனால் உச்சத்தில் இருக்க ஒருத்தரை சீண்டுனா நம்ம பெரிய ஆளாயிடலாம் அப்படிங்கிற ஒரு தாட் இப்போ வந்துருச்சு. ஸோ இதையே தான் அவரும் நிறையா ஃபாலோ பண்ணியிருக்காரு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவர் சேனலில் பெண்களை பற்றி தான் நிறைய வீடியோ வந்து அவர் வந்து போட்டிருக்காரு. ஸோ கடைசியாக இப்போ வந்து அவர் அதிலெல்லாம் மாட்டாமல் சம்மந்தமே இல்லாத ஒரு வீடியோவில் போய் நீங்கள் மாட்டியிருக்காரு. இதுதான் அவர் அரெஸ்ட் ஆனதுக்கான காரணம். ஆனால் நம்ம இப்போ இதை எடுத்து பேசுனதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. நம்ம ஏன் இதை பேசணும் அப்படின்னா, ஏடுடி நந்தா அவர்கள் போட்டாங்க இல்லையா, அதுலேயும் ஒரு சின்ன எரர் இருக்குது. அதே மாதிரி இர்ஃபான் அவர்களை பற்றி இவர் பேசினார் இல்லையா, அதுக்கு அவர் விளக்கம் கொடுத்துருந்தாலும் இர்ஃபான் அவர்கள் செஞ்ச தவறு அப்படின்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் டெய்லர் அக்கா, அவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஃபேஷன் டிசைனிங் பண்ணுறாங்க, கோர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக வந்து அவங்க அந்த கோர்ஸ்லாம் விற்றாங்க, ரைட். அவங்களுக்கு பின்னாடியும் ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ ஏடுடி ப்ளஸ் இர்ஃபான் ப்ளஸ் டெய்லர் அக்கா இவங்க மூணு பேர்த்துக்கு பின்னாடியும் இதுக்கு பின்னாடியும் ஒரு இஷ்யூ இருக்குது. அதை பேசுகிறோம்னா இன்னும் வீடியோ லென்த்தாக போகும். ஸோ அடுத்த வீடியோவில் இந்த இஷ்யூ என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம். நீங்கள் வந்து அதை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ஆல் கொடுத்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரும். நம்ம இந்த வீடியோவில் சொல்ல நினச்சது அப்படிங்கிறது இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தான். ஸோ அது இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன், அவர் ஏன் அரெஸ்ட் ஆனார் அப்படின்னு. பட் இதை தாண்டி இவங்க மூணு பேர்த்துக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையான பிரச்சனை என்ன, அது உண்மையாலுமே சமூகம் சார்ந்த பிரச்சனை. கண்டிப்பாக அதை பேசி ஆகணும். ஏன்னா இவங்க எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு தப்பு இருக்குது. அவர் இர்ஃபானாக இருக்கட்டும், அவங்க டெய்லர் அக்காவாக இருக்கட்டும், அவங்களுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இந்த விஷயங்களை பற்றி நம்ம தெளிவாக பேசுவோம் அடுத்த வீடியோவில். ஏன்னா இது சமூகம் சார்ந்த பிரச்சனை அப்படிங்கிறனால. ஸோ நம்ம சேனலோடு இணைஞ்சிருக்கேன். மீண்டும் அடுத்த பதிவில் அந்த சமூக பிரச்சனையோடு சந்திக்கிறேன். நன்றி.